பிரிமியம் வீடியோ நேயர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒரு கிரகம் ஒரு பக்கம் ராகுவுடன் எட்டு பாகைக்குள் இருளடைந்திருக்கிறது, மறுபக்கம் சூரியனால் எட்டு பாகைக்குள் அஸ்தமனமும் ஆகியிருக்கிறது. லக்ன சுபராக இருந்து தசையும் நடத்தினால் அல்லது லக்ன பாவராக வந்து தசை நடத்தினால் என்ன பலனை செய்யும்? சரி, முதல்ல கிரகங்கள், அதாவது எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஒன்பது கிரகங்களும் நமக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் லக்ன சுபராக இருக்கிறாரோ லக்ன பாபராக இருக்கிறாரோ சனியாக இருக்கிறாரோ செவ்வாயாக இருக்கிறாரோ அத்தனை கிரகங்களும் கிட்டத்தட்ட நட்பு நிலைக்கு கீழே இறங்கினால் அந்த நிலை நல்லது அல்ல. ஒரு நல்ல யோக ஜாதகத்தில் நட்பு நிலையை விட கீழே அத்தனை கிரகங்கள் இருக்காது. இது வந்து ஒரு மேலான விதி. சூரியனுக்கு முன்னால சுய ஒளியற்ற சூரியனின் ஒளியை மட்டுமே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கிரகம் தன்னுடைய இயல்பை செய்ய முடியாது, அது அங்கே ஈடுபடாது அப்படிங்கிற அமைப்புல அஸ்தவனமான கிரகம் ஒரு ஜாதகனுக்கு அதனுடைய பலனை செய்யாது. சூரியனோடு 8 டிகிரி ராகுவோடு 8 டிகிரி இருக்கின்ற அஸ்தமன கிரக நிலையில தன்னுடைய ஆதிபத்தியங்களையும் தன்னுடைய காரகத்துவங்களையும் தருவதற்கு தகுதி இழக்கும். அப்ப குருவாக இருக்கும் பொழுது அவர் காரகத்துவமாகிய பணத்தையும் குழந்தைகளையும் தருகின்ற தகுதியை இழக்கிறார். இப்ப இந்த கிரகணம் அஸ்தமனம்னு வந்துட்டீங்கன்னா அதற்கு சுபத்துவமாக இருக்கிறது விதி விலக்கு தான். அதை வந்து அந்த இடத்துல வந்து வேறொரு சுப கிரகம் சம்பந்தப்படும் போது தொடர்பு விடும் போது பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல வேறு விதமான நல்ல அமைப்புகள் வந்துடும். அதனால எல்லாவற்றிற்கும் விதி விலக்குகள் இருக்கின்றன. நம்ம துலா லக்னத்துக்கு வரும்போது கல்வியை தர முடியாது, பாபத்துவம் ஏற்றார் இல்லையா, சுத்தமான பாபத்துவம் கல்வியை தர முடியாது. ஐந்தாம் இடம் நல்ல குழந்தைகளை தர முடியாது. முக்கியமாக ஆண் வாரிசுக்கு தடை இருக்கும், ஆண் வாரிசை கொடுக்க முடியாது. அப்படியே செவ்வாய்க்கு வந்துட்டோம்னா செவ்வாயும் ஒரு முக்கால் பாவர் கிரகம். செவ்வாய் வந்து சூரியனோடு சேர்ந்து 8 டிகிரிக்குள் இணைந்து விட்டது, ராகுவோடு சேர்ந்து 8 டிகிரிக்குள் கிரகணம் ஆகிவிட்டது அப்படிங்கிற நிலைமையில் செவ்வாய் இருந்தால் என்ன நடக்கும்? செவ்வாயின் மிக மிக முக்கியமான காரகத்துவம் உயிர் காரகத்துவம் சகோதரம். இப்ப இதே செவ்வாய்க்கு வந்துருவோம். செவ்வாய் வந்துட்டா என்ன? செவ்வாய் இன்னொரு லக்ன பாவராகவும் வருவார், இயற்கை பாவராகவும் வருவார். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அவர் இயற்கை பாவர், ஆனால் லக்ன சுபராக வருவார். எங்கே வருவார்? நல்ல கிரகமாக யாருக்கு வருவார்? கடகத்திற்கு வருவார், சிம்மத்திற்கு வருவார், தனுசுக்கு வருவார். லக்ன சுபராக இருக்கின்ற எந்த ஒரு கிரகமும் நட்பு நிலைக்கு கீழே இறங்கக்கூடாது. அவர் நீச்சமாயிட்டாரா, சுபத்துவம் அடையணும். இந்த அமைப்பை மட்டும் இல்லையோ புரிஞ்சுக்கும் போது அந்த பாபத்துவ சுபத்துவத்தை புரிந்து கொள்ளும் போது நிச்சயமாக உங்களுக்கு இதாக இருக்கும். இப்போ நான் சொன்ன இத்தனை பலன்களும் உங்களுடைய தெரிந்தவருடைய ஜாதகங்களில் பாருங்கள், அவருடைய திசைகளில் கண்டிப்பாக நடந்திருக்கும். ஆகவே இதை கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு சில விஷயங்கள் இப்போ கூடிய சீக்கிரம் அந்த ஆன்லைன் கிளாஸஸ் வரும்போது நிச்சயமாக சேர்ந்துடும். சரியா? வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.